ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பத்திராயிருப்பு என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அதற்கு சற்று தள்ளி சதுரகிரி மலை இருக்கிறது. இதை பற்றி எல்லோருக்கும் தெரியும். இதை பற்றி பல கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. மர்ம குகைகள் நிறைந்த இடம். கிட்டத்தட்ட 3000 அடி உயரம் உள்ளது. 4 மலைகள் சுற்றி இருப்பதால் இதற்கு சதுரகிரி, சதுர் என்றால் 4. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் பகுதியாக இருக்கலாம். இங்கே நிறைய குகைகள், சிற்றருவிகள், மூலிகைகள், எல்லாவற்றுக்கும் மேல் வனவிலங்குகளும் உண்டு. இந்த 18 சித்தர்கள் இங்கே இருக்கும் குகைகளிலிருந்து தவம் செய்தார்கள். இன்றைக்கும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். அந்த மாதிரியான ஒரு இடம்தான், ஏகாந்தமான இடம். யாரும் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்து தன்னை தொந்தரவு செய்வார்கள் என்ற நினைப்பு இல்லாத இடம். இங்கே சுந்தர மகாலிங்கம் என்ற ஒரு கோவில் இருக்கிறது. சந்தன மகாலிங்கம் என்றும் சொல்கிறார்கள். அதற்கு மேலே 4 கிலோமீட்டர் தொலைவில் தவசிப்பாறை இருக்கிறது. இந்த 1960களிலிருந்து 1970 வரை கிட்டத்தட்ட மர்மம் நிறைந்த குகையாகவும், அங்கு போனால் திரும்பி வர முடியாது என்ற பயம் மக்களிடையே இருந்ததினால் பலர், வெகு சிலர் விரல் விட்டு எண்ணிவிடலாம், அவர்கள் முயற்சி செய்திருக்கலாம். அதற்கேற்றாற்போல் அந்த காலங்களில், அந்த வருடங்களில் ஒருமுறை 5 பேர் சென்றார்கள். உள்ளே சிறிது தூரம், 5 அடிக்கு மேல் செல்ல முடியாத ஒரு நிலை வந்து வெளியே வந்தார்கள். ஒருவர் குகையை விட்டு வெளியே வந்தவுடனேயே இறந்து போனார். ஒருவர் அங்கிருந்து இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே இறந்து போனார். 3வர் அவருடைய வீட்டிற்கு சென்றவுடன் பக்கவாத நோயினால் தாக்கப்பட்டு கைகால் வாய் பேச முடியாமல் இறந்து போனார். 4வர் என்ன தோன்றிட்டோ தெரியாது, அங்கு சென்றவுடன் அதை பற்றி எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தார். அதனால் இன்னும் சில வருடங்களுக்கு நீடித்தார். பிறகு அவரும் இறந்து போனார். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கவே அரசாங்கமானது அதை மூடிவிட்டதாம். ஆனால் சில பக்தர்கள் அதற்கு பிறகு வந்து அதை மூடக்கூடாது என்று சொல்லி அதை திறந்து அங்கு விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தார்களாம். இதற்கு மேலேதான் வெள்ளை பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்கிறது. அதற்கு மேல் பெருமாள் என்ற ஒரு இடம். அதற்கும் மேலே நவகிரகங்கள் வந்து தங்கி தவம் செய்த இடம் என்று சொல்கிறார்கள். எத்தனை 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டன நமக்கு எதுவும் தெரியாது. இப்பொழுதும் சூக்ஷ்மமார முறையில் பல ரிஷிகளும் முனிவர்களும் வெவ்வேறு தேவதைகளும் வந்து அங்கு தபஸ் செய்வதாக சொல்கிறார்கள். இங்கே இதை மர்ம குகைகள் என்றும் சொல்கிறார்கள். இந்த குகைக்குள்ளே என்ன ஒரு நம்பிக்கை இருக்கிறது மக்களிடையே என்றால், பல பாதைகள் இருக்கின்றன உள்ளே செல்ல செல்ல. அந்த பாதைகள் இந்த தமிழகம் முழுவதும் இருக்கும் மலைகளுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக, ஆங்காங்கே வெவ்வேறு குகைகளில் வெவ்வேறு மலைகளில் தவம் செய்து கொண்டிருக்கும் பெரியோர்கள் ஒருவருக்கொருவர் வந்து செல்வதற்கும் சந்திப்பதற்கும் ஏற்றவாறு பல பாதைகள் இந்த குகைகளிலிருந்து பல மலைகளுக்கு செல்வதாகவும் சொல்கிறார்கள். அந்த 18 சித்தர்கள் இன்றும் அந்த இடங்களிலெல்லாம் வந்து தங்களுடைய தவத்தை தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஆயினும் வெகு சிலரே அங்கு சென்று அதை காண வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவர்கள். அதில் ஒருவர்தான்
நம்முடைய கதையின் நாயகர் ஸ்ரீவேலுச்சாமி அவர்கள். 24 வயதேயான இளைஞனாக இருந்தார். 1999 அவர் கிட்டத்தட்ட ஒரு வருடமாகமே அந்த தவசிப்பாறையை பற்றி கேள்விப்பட்டு அங்கே போக வேண்டும் என்ற ஒரு பேராவல் கொண்டிருந்தார். அவருக்கு சித்தர்கள் போல் தானும் தாமும் செய்து தவ வலிமை பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. கிட்டத்தட்ட 8 மாதங்கள் காவி வேட்டி கட்டி சட்டை போடாமல் ஒரு காவி துண்டை மேலே உடுத்தி கொண்டு ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார். அங்கு சுந்தர மகாலிங்கம் கோவில் சித்ரா பௌர்ணமி என்று மிகவும் விசேஷமாக இருக்கும் அபிஷேகங்கள் வழிபாடுகள் எல்லாம். அதை ஒட்டி இவர் போவதற்கு தீர்மானித்தார். இவரோடு 7 சாதுக்களும் சேர்ந்து கொண்டார்கள். மொத்தமாக 7 பேர். ஒரு வியாழக்கிழமை மதியம் 11 மணிக்கு அவர்கள் 7 பேர் கிளம்பி போய் சுந்தர மகாலிங்கம் கோவிலை அடைந்தார்கள். அங்கு இருக்கும் அந்த பூஜை விசேஷங்களில் கலந்து கொண்டார்கள். அவர்களோடு இன்னும் 3 பேர் சேர்ந்து கொண்டார்கள். அந்த கோவிலில் தண்ணீர் ஊற்றுபவர் தேவக்கோட்டையைச் சேர்ந்த ஒருவர், சென்னையைச் சேர்ந்த ஒருவர், ஆக மொத்தம் 10 பேர். இவர் அந்த தவசிப்பாறையை அடைந்தவுடன் முதலில் 2 குகைகள் இருந்தன. ஒரு குகையில் நுழைந்தார். 1.5 அடிக்கு மேல் செல்ல முடியவில்லை, அதன் உள்ளே நுழையவே முடியவில்லை, வெளியே வந்து விட்டார். அடுத்து 1 குகை இருந்தது. அந்த குகையில் இவர் 10 அடி தூரம் தவழ்ந்து கொண்டுதான் செல்ல முடிந்தது. இவர்தான் முதலில் சென்றார். கையில் 1 டார்ச் மட்டும் வைத்துக் கொண்டிருந்தார். 10 அடி தூரம் சென்றார். அதுவரையிலும் இவர் கூட வந்தவர்கள் வெளியே நின்று பேசிக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்டுக் கொண்டிருந்ததாம். அந்த 10 அடி தூரம் தாண்டிய பிறகு நிசப்தமாக ஆகிவிட்டதாம். ஒரே மௌனம்தான். இவர் டார்ச் அடித்தாலும் அந்த வெளிச்சம் கூட உள்ளே செல்லவில்லையா, ஒரே இருட்டு, ஒரே மௌனம். இவர் மறுபடியும் 5 அடி ஊர்ந்து ஊர்ந்து சென்றார். அதற்கு மேலே உட்கார்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு இடம் இருந்தது. இவர் ஊர்ந்து செல்லும் பொழுது பாம்பு போல அந்த குகை பாறை வளைந்து வளைந்து மண் தரையாக இருந்தது. மிகவும் ஜாக்கிரதையாக படுத்தபடி 15 அடி தூரம் சென்றவர் அதன் பிறகு உட்கார்ந்தபடியே மெல்ல மெல்ல இன்னும் 15 அடி தூரம் சென்று விட்டார். அங்கே 2 குகைப்பாதைகள் தெரிந்தன. ஒன்று வடமேற்காகவும் இன்னொன்று தெற்கே போகும் பாதையாகவும் இருந்தது. அந்த இடத்தில் 1.5 அடிக்கு 1 பாறை ஒன்று இருந்தது, ஒரு திண்டு மாதிரி இருந்தது. அதில் இவர் ஏறப்போ இவருக்கு பயம் தோன்றவில்லை. ஆவல் மிஞ்சியிருந்ததால் தன் உடலை, அவர் சொல்கிறார், மூச்சை அடக்கி கொண்டு சென்றேன், தம் பிடித்துதான் சென்றேன். அப்படித்தான் செல்ல முடிந்தது அங்கு. இதன் பிறகு அந்த 1.5 அடி உயரமுள்ள அந்த திண்டு பாதையில் இவர் ஏற ஆரம்பித்த பொழுது பின்பக்கம் இருந்து இவருடைய தோளின் மேல் ஏதோ ஒரு உருவம் கை வைத்தது. இவர் தோள்பட்டையில் மேல் கை வைத்தது. உடனே இவரை அறியாமல் தன்னுடைய முகத்திற்கு ஏதேனும் ஆபத்து வந்து விடுமோ, தன்னுடைய கண்களுக்கு என்று வலது கையை தூக்கினார். அந்த கையில் தான் இவர் டார்ச் லைட் வைத்திருந்தார். அதை அவர் மேலே தூக்கும் பொழுது அந்த பின்னால் வந்த உருவமானது அந்த டார்ச்சை தட்டிவிட்டது. அது மட்டுமல்ல, அவருடைய கையில் ஓங்கி 1 அடி அடித்தது. அது அடித்ததா கடித்ததா என்று தெரியவில்லை. ஆனால் இவர் அலறினார், வலி தாங்க முடியாமல் அலறினார்.
பிறகு அது படார் என்று தாவியதான். அதனிடமிருந்து கொர் கொர் என்று ஒரு சத்தம் வந்து கொண்டே இருந்ததாம். இவருக்கு சற்று தள்ளி அடியில் கீழே இன்னொருவர் மூர்ந்து வந்திருக்கிறார். இவருடன் கூட வந்தவர், அவரை அது ஒன்றுமே செய்யவில்லை. இவரை முன்பக்கம் வந்து தன்னுடைய தலையினால் இவருடைய தலையை அழுத்தியது, அலறியது, அது பெரிய சத்தம் ஒன்றை விட்டது. உடனே இவர் தாங்க முடியாமல் ஐயோ என்று அலறினாராம். அது இன்னும் மிகப்பெரிய சத்தத்தை போட்டதாம். இவர் மீண்டும் ஐயோ என்று கதறினாராம். அது மறுபடியும் அவரை இவர் அழுத்தி அழுத்தி ஒரு பெரிய சத்தம், உடல் நடுங்கும் விதமாக இருந்ததாம். அப்படி ஒரு சத்தம் செய்ததாம். உடனே இவர் மறுபடியும் ஐயோ என்று அலறினார். பயம் வலி எல்லாம் சேர்ந்தது, இருட்டு மௌனம், அதற்கு மேல் இவரால் தாங்க முடியவில்லை. சரி, இன்றைக்கு நம்முடைய கதை முடிந்து விட்டது என்று அவர் நினைத்த சமயம் அவருக்குள்ளிருந்து நாபிக் கமலத்திலிருந்து யோகி ராம் சுரக்குமார் மகாராஜ் கி ஜெய் என்ற ஒரு குரல், அவருடைய குரலே அவருடைய நாபிக் கமலத்திலிருந்து எழும்பி மேலே வந்ததாம். அதுவரையிலும் ஐயோ ஐயோ என்று இவர் கத்த கத்த, அது அதற்கு மேல் பெரிதாக கத்தி இவருடைய தலையை அழுத்தி ஏதேதோ நடந்து கொண்டிருந்தது. இவர் உள்ளிருந்து எப்படி இந்த குரல் எழும்பியது, யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் கி ஜெய் என்ற நாமம் எப்படி எழும்பியது? சிவகாசியில் ஸ்ரீமதி உமா சுரேந்திரன் அவர்கள் யோகி ராம் சுரத்குமார் பஜனை மண்டலை நடத்தி வருகிறார்கள். அதில் இந்த வேலுச்சாமி அவர்கள் அங்கு சென்று எப்பொழுதும் யோகி ராம் சுரத்குமார் நாமம் சொல்வது வழக்கம். பல வருஷங்களாக அவர் சொல்லி வருகிறார். பாருங்கள், பல வருஷங்களாக சொல்லி வருவதனால் அந்த யோகி ராம் சுரத்குமார் கி ஜெய் என்பது அவருடைய மனதில் அடிமனத்தின் ஆழத்தில் பதிந்து விட்டது. இப்பொழுது அவர் மேல் மனதில் அதை நினைக்காவிடிலும் அந்த தக்க தருணத்தில் அவர் பாடிக்கொண்டிருந்த நாமங்கள், பஜனையில் ஈடுபட்டிருந்த பொழுது பாடிய நாமங்கள் அவரை கைவிடவில்லை. அந்த யோகி ராம் சுரத்குமார் கி ஜெய் என்ற அடிமனத்தில் ஆழ்ந்து பதிந்துவிட்ட அந்த நாமம் தானே எழும்பியதா? நாமம் என்பது சைத்தன்யம் தானே, நாமம் என்பது நாமிதான். அந்த நாமி யோகி ராம் சுரத்குமார் அவருடைய நாபிக்கமலத்திலிருந்து அந்த நாமத்தை மேலே கொண்டு வந்தார். இவரையும் அறியாமல் ஐயோ என்று கத்தியவர் அதை அந்த ஐயோவை நிறுத்திவிட்டு யோகி ராம் சுரத்குமார் என்று அலற ஆரம்பித்து விட்டார். இவர் சொல்கிறார், யோகி ராம் சுரத்குமார் என்ற நாமத்தை கேட்டவுடனே அந்த உருவம் ஒரு பெரும் சத்தம் செய்து அங்கிருந்து ஓட ஆரம்பித்து விட்டது. அது ஓடி வெளியில் சென்று விட்டதாம். அதற்கு முன்னால் இவர் அந்த ஐயோ ஐயோ என்று கத்திக்கொண்டிருந்த பொழுது இவரையும் அறியாமல் இவருடைய வலதுகையை பார்த்தார். வலதுகையை எங்கேயோ தொங்கிக் கொண்டிருந்தது. அது கையில் இருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. எலும்பு உடைந்திருந்தது. வலது கையினால் எந்த பலனும் இல்லை என்று தெரிந்த பிறகு இடது கையினால் அந்த உருவம் தன் தலையை அமுக்கும் பொழுதெல்லாம் ஐயோ என்று இவர் கத்திக்கொண்டே அந்த உருவத்திற்கு ஒரு குத்து விட்டாராம். அந்த மாதிரி இவர் இரண்டு மூன்று தடவை இடது கையால் குத்து விட்டிருக்கிறார். அப்பொழுது இவருடைய கையில் ஒரு மிருதுவான முடிகள் கொண்ட ஒரு தோல் அவருக்கு அப்படி தோன்றியதாம். ஒரு மிருகத்தினுடைய முடி மிகுந்த தோல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவருக்கு தோன்றியதான். பின்னால் அவர் அதை கரடி என்று எல்லோரும் சொன்னார்கள். அந்த மூன்று முறையும் அவர் அதன் மேல் குத்தினார். அப்பொழுதெல்லாம் அசையவில்லை அது, மேலும் மேலும் அவரை அமுக்கியது. கரடி பிடி என்று தானே சொல்வார்கள். ஆனால் அந்த கரடி பிடியும் விலகியது. இவர் யோகி ராம் சுரத்குமார் என்ற நாமத்தை அலறிய போது அது பெரிதாக சத்தமிட்டு கொண்டே விலகி ஓட ஆரம்பித்து விட்டதா? அந்த நாமத்தினுடைய அந்த சக்தியை பாருங்கள். எங்கேயோ ஒரு இருட்டு, ஒரு ஊர்ந்து ஊர்ந்து 30 அடி செல்கிறார். அந்த கடைசி
ஒரு இரண்டு அடிகளில் எதிர்பாராத வண்ணம் ஏதோ. அவர் பின்னால் சொல்கிறார், அந்த இடத்திற்குள் கரடி நுழையவே முடியாது, இருட்டு. அந்த இருட்டுக்குள் அவ்வளவு பெரிய உருவம் எப்படி நிற்க முடியும், எப்படி வர முடியும், எப்படி அந்த மாதிரியான ஒரு சத்தத்தை கொடுக்க முடியும், அது எப்படி தாவ முடியும், அந்த அளவிற்கு அங்கே இடமே இல்லையே. இருகலான அந்த இடத்தில் கரடி போன்ற உருவம் எப்படி வர முடியும்? அவர் சொல்கிறார், ஏதோ ஒரு சித்த புருஷர், ஒரு சித்தி விளையாட்டு தான் அது. அது ஒரு வனவிலங்காக ஸ்தூலமான ஒரு கரடியாக இருக்க முடியாது என்று சொல்கிறார். இந்த குகைகளெல்லாம் மர்மங்கள் நிறைந்திருக்கின்றன. அந்த இரகசியங்கள் வெளியே ஜனங்களுக்கு தெரிந்தால் ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொண்டு உலகுக்கு அவர்களால் நன்மை செய்ய முடியாது. அதனால் அவர்கள் தடுக்க நினைப்பார்கள். மேலும் இந்த தவசிகள் இருக்கும் இடங்களிலெல்லாம் சக்தியானது மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கும். சாதாரண மனிதர்கள் ஆசா பாசங்களோடு ஆசைகளோடு அங்கு சென்றவர்களானால் அந்த சக்தியை இவர்களால் தாங்க முடியாமல் அவர்களை பீத்து போட்டுவிடும், தூள் தூளாகி விடுவார்கள். அதனால் தான் நாம் கேள்விப்படுகிறோம், இமயமலையில் யாரேனும் ஒருவர் இது ஒரு குகையில் யாரையாவது பார்த்து விட்டால் பிறகு அவருக்கு மரணம் நேரிடுகிறது என்றால் அது இயற்கைதான். இந்த உடலும் மனமும் ஆசைகளை சுமந்து சாதாரண நிலையில் இருக்கும் பொழுது இருக்கும் இந்த சக்தியும் அங்கு பெரிய தபஸ்களில் உருவாக்கியுள்ள அந்த சக்தியும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இருப்பதால் இந்த ஸ்தூல சரீரம் அதை தாங்க முடியாது. இவர் வேலுச்சாமி அவர்கள் கையில் அடிபட்டு அந்த நிலையில் அந்த கரடி என்ற அந்த உருவமானது இந்த குர் குர் என்ற ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த சத்தத்தை வைத்து எல்லோரும் கரடி என்று சொன்னார்கள். இவருக்கு என்னவென்றே தெரியவில்லை, ஏதோ ஒரு பெரிய உருவம் அந்த மாதிரி ஒரு சத்தம் போட்டுக் கொண்டிருந்தது. இவருடைய கையை கடித்ததா அடித்ததா என்று தெரியவில்லை, தலையை அமுக்கியது. யோகிராம் சுரத்குமார் நாமம் சொன்னவுடன் ஓடிவிட்டது. உடனே அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃப். பிறகு அவர் நினைத்தார், இனிமேல் நாம் மேற்கொண்டு செல்ல முடியாது என்றால் வலது கை உபயோகமற்று போய்விட்டது, அது தொங்கிக் கொண்டிருந்தது. இதை வர இடதுகையால் தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. இரத்த வாடை, எலும்பு முறிந்து. ஆனால் இவர் சொல்கிறார், ஒரு 15-12 அடி உள்ளே போனவுடன் இவருடைய மதியானது இவருடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் நின்றுவிட்டனவா. இவர் மதி மயங்கி விட்டது, எதையும் யோசித்து செய்ய முடியாத ஒரு நிலைக்கு மனம் சென்று விட்டது என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, சில அதிசயங்களை அங்கே அவர் பார்த்தார். அவை என்ன என்று அறிய வேண்டும் என்ற ஆவல் இயற்கையாக வந்தது. ஆனால் உடனேயே இந்த உருவம் வந்து அவரை அடித்து விட்டது. இவர் மதி மயக்கியது ஒரு பெரிய அதிசயம். இன்னும் சில அதிசயங்களை அவர் கண்ணால் கண்டார். ஆனால் என்ன என்று புரிந்து கொள்ள முடியாத நிலையில்தான் அவரை அது வந்து தடுத்து விட்டது. நம்முடைய விஷயம் இங்கே என்னவென்றால், அதன் பிறகு இவர் திரும்ப வெளியே வர வேண்டும், இனிமேல் நாம் மேலே போக வேண்டாம். அது மட்டுமல்ல, அவர் அந்த இடத்தில் பார்த்தாராம், சிறிது வெளிச்சம் சூரிய வெளிச்சம் வந்து விழுந்ததை, இரண்டு பாறைகள் கண்ணுக்கு தெரிந்தன, அதுக்கு நடுவே சூரிய வெளிச்சம். அந்த இடத்தில் ஏதோ ஒரு ஓப்பனிங் இருந்திருக்க வேண்டும். ஒரு பாதை தெற்கே போவது, அது கீழே இறங்கி போவது போல் தெரிந்தது. இவர் தான் இனிமே வெளியே வர வேண்டும் என்று நினைத்து மறுபடியும் ஊர்ந்து வரலானார். இம்முறை மறுபடியும் அந்த உருவம் தன்னை பின்தொடர்வது போல் பெரிய சத்தம் போட்டுக்கொண்டே வந்தது. உடனே இவர் யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்று உறக்க சொல்லிக்கொண்டே வெளியே வந்துவிட்டார். இவருக்கு முன்னால் மறுபடியும் அந்த கரடியானது போய் வெளியே சென்று விட்டது. அது வெளியே போகும்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த ஒருவர், இவர் கூட வந்திருந்த ஒருவரை வலது கையில் அடித்து விட்டு போய்விட்டது மறுபடியும். இவர் வெளியே வந்தவுடன் அங்கிருந்தவர்கள் நாலா பக்கமும் சிதறினார்கள். கரடி கரடி என்று கத்திக்கொண்டே அவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள்.
இவர் வெளியே வந்து பார்த்தால் இவருடைய கை என்னவென்று சொல்ல முடியாதபடி தொங்கிக் கொண்டிருந்தது. எலும்புகள் உடைந்து ரத்தம். இவர் எப்படி அங்கே கீழே போய் ஓடி போய் கீழே நின்றவர்கள் எல்லோரும் இறங்கி வாருங்கள் இறங்கி வாருங்கள் என்று சத்தமிட்டார்களாம். இவர் ஒரு 10 அடி சறுக்கி தான் போக வேண்டியிருந்ததாம். அதன் பிறகு கைத்தாங்களாக இவர்கள் ஒரு இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே தேங்காய்கள் எல்லாம் தூக்கி கொண்டு வருபவர்கள் பணிங்கர்கள் என்று என்னமோ சொல்கிறார்கள். அவர்களை இவர் கூப்பிட்டு வர சொன்னார். அங்கிருந்த கோவிலுக்கு சென்று விட்டார்கள். சுந்தரமகாலிங்கம் கோவில் அங்கே சிவகாசி மடம் ஒன்று இருக்கிறது. அங்கே போய் இவரே ஒரு மூங்கில் ஒரு கழியை எடுத்து அதை வெட்டச் செய்து அதை இரண்டாக மடித்து ஒரு ஈரத்தினியை கொண்டு வந்து தன் கையில் சுற்றி அந்த இரத்தத்தை வெளிவருவதை நிறுத்தி அந்த மூங்கில் பட்டையை வைத்து கட்டி கொண்டு அந்த பணிங்கர்களை அவர்கள் அங்கிருந்த ஒரு சாக்குப்பையை கட்டி ஒரு தூளி மாதிரி கட்டி இவரை ஏற்றி கொண்டு சென்றார்களாம். ஒரு 15 கிலோமீட்டர் அவர்கள் போக வேண்டியிருந்தது. அந்த வத்திராயிருப்பு கிராமத்துக்கு போக வேண்டியிருந்தது. அதன் பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று அங்கு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றார். அந்த காலங்களில் யாரும் அங்கு போகவே பயப்படும் காலம், போனவர்கள் உயிரோடு திரும்பி வரமாட்டார்கள் என்ற காலம். இவருக்கும் அப்படி நேர இருந்தது தான். அந்த உருவம் இவரை விடுவதாக இல்லை. ஆனால் இவர் யோகிராம் சரத்குமார் என்று சொல்லி தப்பித்து வந்து விட்டார். இவர் சொல்ல ஆரம்பித்ததிலிருந்து அந்த உருவத்தினால் இவருக்கு எந்த ஒரு தீங்கும் பண்ண முடியவில்லை. அது அலறிக்கொண்டே சென்று விட்டதாம். பலர் சொல்கிறார்கள் அது வனவிலங்குகள் இருக்கும் இடம், இந்த கரடிதான் வந்து உங்களை கடித்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர் சொல்கிறார் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. சித்து விளையாட்டுகளில் சித்தர்கள் ஈடுபடுவது வழக்கம். அவர்களுக்கு மனிதர்கள் வந்து தொந்தரவு செய்வதை விரும்பாவிடில் அவர்கள் இப்படி ஏதாவது செய்யலாம். ஒரு கரடி அந்த இடத்தில் உள்ளே நுழைவதற்கு அளவுக்கு அங்கே இடமும் இல்லை. எதுவாயினும் நம்முடைய வேலுச்சாமி அவர்கள் எப்பேற்பட்ட வீரர் அல்லவா. எந்த ஒரு பயமுமின்றி அவர் பல வருஷங்கள் அந்த இடத்தில் நாமம் சொல்லி கொண்டு வந்திருந்தார். அவருக்கு அந்த வலிமையும் அந்த ஒரு உயர்ந்த ஆவல் தான். அவர் உயிரோடு தப்பி வந்தது நம்முடைய பகவானுடைய பெரும் கருணையினால், அவருடைய நாமத்தின் பெருமையினால். இன்றைக்கு எல்லோரும் சகஜமாக அங்கு செல்கிறார்கள். நிறைய பேர் அதை பற்றி கேள்விப்பட்டெல்லாம் செல்கிறார்கள். இவர் சொல்கிறார் அதற்கு சற்று தள்ளி யமபுர காவு என்ற ஒரு இடம் இருக்கிறதா, அங்கு வானுயர மரங்களும் செடிகளும் கொடிகளும் அடர்ந்து கிடக்கிறதா, பெரிய காடு போல பல அரிய மூலிகைகள் இருக்கின்றதா, அந்த மூலிகை எல்லாம் சேகரிக்கவும் அந்த சித்தர்கள் வெளிவருவார்கள். அதில் ஒரு மூலிகை இருக்கிறதா, அதில் நாம் கால் வைத்து நடந்து விட்டாலே போரும், நம்முடைய மதியை மயக்கி விடுமா, அதற்கு பேரே மதி மயக்கி என்ற மூலிகையா. அதாவது நம்முடைய சித்தம் நம்முடைய மூளை வேலை செய்ய விடாமல் தடுத்துவிடும். அந்த வழியே போன சில சாதுக்கள் அதை மிதித்ததினால் 2-3 நாட்கள் மதிமயங்கி சிவசிவ சிவசிவ என்ற ஒரே ஒரு மந்திரத்தையே அவர்கள் கூறிக்கொண்டிருப்பார்களாம். நமக்கும் ஒரு மதிமயக்கு கிடைத்தால் நாம் சிவசிவ என்ற நாமத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டிருந்து விடலாம். ஆனால் சித்தர்கள் அதை எங்கோ கொண்டு வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டிய ஏதோ 1-2 பேர்கள் அங்கே செல்ல முடியும். நமக்கு பகவான் யோகிராம் சரத்குமார் தன்னுடைய நாமத்தை அருளியுள்ளார். நாம் வெளியே பெரிய பெரிய மலைகளில் இருக்கும் குகைகளை தேடி செல்ல வேண்டிய அவசியமில்லை. நமக்குள்ளே ஒரு குகை இருக்கிறது.
நம்முடைய உடல் நமக்கு எவ்வளவு நெருக்கமானது. இந்த உடலுக்குள்ளே, இந்த உடல் என்ற அந்த மலையானது ஒரு குகையை சுமந்து கொண்டிருக்கிறது. அதை ஹிருதய குகை என்று சொல்வார்கள். அந்த குகையினுள்ளே அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது, அளப்பரிய சக்தி இருக்கிறது. இதை சைத்தன்யம் என்று சொல்வார்கள். இந்த சைத்தன்யம் நமக்குள்ளே இந்த ஹிருதய குகையில் இருப்பதனால்தான் நம்மால் மூச்சு விடவே முடிகிறது. இந்த சைத்தன்யத்திலிருந்தான் நம்முடைய மூச்சு காற்றானது ஆரம்பிக்கிறது. நாம் விடும் ஒவ்வொரு மூச்சும் திரும்பி இந்த சைத்தன்யத்தில் கலந்து விடுகிறது. இந்த சைத்தன்யம், இதைத்தான் நாம் கடவுள் என்று சொல்கிறோம், பரபிரம்மன் என்று சொல்கிறோம். அந்த பரபிரம்மனானது நமக்குள்ளே ஹிருதய குகையில் ஒரு சிறு துளியாக, கண்ணுக்கு கூட தெரியாத ஒரு ஜோதியாக இருக்கிறது. அந்த ஜோதி கோட்டி பிரகாசம் உடையது. அந்த ஜோதியிலிருந்துதான் நம்முடைய ஒவ்வொரு மூச்சு காற்றும் வெளியே போகிறது, உள்ளே வருகிறது, வெளியே போகிறது, உள்ளே வருகிறது. எத்தனை முறை? ஒரு நாளைக்கு 21,600 முறை என்று சொல்கிறார்கள். இந்த வெளியே போகும் மூச்சு காற்று திரும்ப உள்ளே வராவிட்டால் அதோகதி தான். அது திரும்ப உள்ளே வந்து மறுபடியும் வெளியே செல்கிறது. அதனால்தான் நம்முடைய ஸ்தூலமான இருதயம் இயங்குகிறது, நம்முடைய மூளை செயல்பட ஆரம்பிக்கிறது. நம் மூளை செயல்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது? நாம் ஒரு காய்கறிக்கு சமானமாகி விடுவோம் அல்லவா, ஒரு வெஜிடபிளாக ஆகிவிடுவோம். ஸோ அந்த மூச்சு காற்று நம்மை, அது இயக்கப்படுகிறது. உள்ளிருக்கும் அந்த குகையில் உள்ள அந்த சைத்தன்யம் இதை, அந்த பரபிரம்மன், அந்த கடவுள் என்று சொல்கிறோம் அல்லவா, அருவமான பிரஜாபூர்வமான அந்த கடவுள்தான் நம்முடைய மூச்சு காற்றை இயக்கி வருகிறார். அதன் மூலம் இந்த உடலை இயக்கி வருகிறார், நம்முடைய மூளையை இயக்கி வருகிறார், நம்முடைய எண்ண ஓட்டங்களை இயக்கி வருகிறார். அதனால் அவருக்குத்தான் இந்த உடல் சொந்தம், அவருக்குத்தான் இந்த எண்ணங்கள் சொந்தம். நம் வாயிலிருந்து வரும் சொற்கள் எல்லாம் எண்ணங்களின் வடிவங்கள். அதனால் அவைகளும் அவருக்குத்தான் சொந்தம். இந்த சொற்கள் தான் செயல்களாக பரிணமிக்கின்றன. நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் காரணம் உள்ளே இருக்கும் இந்த சைத்தன்யம் தான். அதனால் நாம் வெறும் கருவி மட்டுமே. இந்த உடல் ஒரு கருவி, இந்த உடலை சார்ந்த இந்த மனம் ஒரு கருவி. இதை நாம் உணர்ந்து கொண்டு பகவானுடைய கைகளில் ஒரு நல்ல கருவியாக செயல்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். அந்த ஒரு நாமம், இந்த சைத்தன்யமாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுளிடமிருந்து, அந்த கடவுளின் சொரூபமாக வெளிவந்தவர் தான் யோகி ராம் சிவக்குமார். அவருடைய நாமத்தில் தான் அவர் பூரணமாய் வசிக்கிறார். அந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுது நாமியாக அவர் நம்மை இயக்கிவிடுகிறார். அது வெளிவரும் பொழுது அத்தனை சக்தியோடு எத்தனையோ காரியங்களை நமக்கு சாதித்து தருகிறது. அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனை நாம் சமர்ப்பித்துக் கொள்வோம். நம்முடைய அண்ட சராச்சரங்களும், இந்த பிரம்மாண்டங்கள், அண்ட பிரம்மாண்டங்கள் அனைத்தும் நம்முடைய ஹிருதய குகையில் இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தில் அடங்கி விடுகிறது. நமக்கு உள்ளே நாம் ஆழமாக செல்ல செல்ல இந்த அண்ட பிரம்மாண்டங்கள், இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நமக்குள்ளே காணலாம். அவையெல்லாம் சூக்ஷ்மமாய் நமக்குள்ளே இருக்கின்றன, ஸ்தூலமாய் வெளியே பரிணமித்திருக்கின்றன. அதனால் இதை மனதில் நினைவில் வைத்துக்கொண்டு அந்த சைத்தன்யத்தினுடைய வெளிப்பாட்டான யோகிராம் சரத்குமார் உருவம், யோகிராம் சரத்குமார் நாமம், யோகிராம் பரபிரம்மத்தின் சக்தி தான் அவர். அந்த நாமத்தை நாம் சொல்ல 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 துளசிதாசர் சொல்கிறார் அல்லவா, நாக்கிலே நாமம் என்ற மணி தீபத்தை ஏற்று, அப்பொழுது உள்ளே இருக்கும் இருட்டும் வெளியே இருக்கும் இருளும் விலகி போய்விடும், எங்கும் வெளிச்சமாகிவிடும், ஞான வெளிச்சம் வரும் என்று சொல்கிறார். நாம் யோகிராம் சரத்குமார் என்ற நாம தீபத்தை நம்முடைய நாக்கிலே ஏற்றி நம்முடைய உள்ளே இருக்கும் இருளை அகற்றி அந்த குகையில் பிரம்மானந்தத்தில்
அத்தனை ஆற்றலோடு இந்த பிரபஞ்சத்தை படைத்து இயக்கி பின்னால் அதை தனக்குள் அடக்கும் அந்த பேராற்றல் கொண்ட அந்த பிரம்மன், பரபிரம்மன் என்று சொல்கிறார், அவரோடு நாம் ஒன்ற வேண்டும். இந்த குகை ஆராய்ச்சியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும். இதில் ஆபத்துக்கள் எதுவும் இல்லை. ஆபத்துக்கள் எதுவும் வராமல் நம்மை கட்டி காக்கும் நம்முடைய குருநாதருடைய நாமம். அவரிடம் பகவான், தங்களுக்கு தெரியாததல்ல, தங்களால் முடியாதது இல்லை, தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு மக்கள் மனத்தில் உள்ள பயத்தை அகற்றி பரவிக்கொண்டிருக்கும் இந்த வியாதியை நிறுத்தி ஏதேனும் மருந்து ஒன்றில் புகுந்து இதை உடனடியாக அழிக்கும் ஆற்றலை அதற்கு தந்து இத உலகத்தை இதன் கொடிய பிடியிலிருந்து விலக்கி மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். இந்த களத்தில் இறங்கி இந்த நோயை எதிர்த்து போராடி மற்ற உயிர்களை காப்பாற்றி வரும் அத்தனை தொண்டர்களுக்கும் தாங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றம் தர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் தங்களுடைய நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய ஆபத்து காலங்களிலெல்லாம் தாங்களே எழும்பி எங்களை காப்பாற்ற வேண்டும். தங்கள் கையில் நாங்கள் ஒரு கருவி மட்டுமே என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் தங்கள் கையில் ஒரு தகுந்த கருவியாக நாங்கள் செயல்பட்டு எங்கள் வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று தங்களிடம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய யோகிராம் சரத்குமார்.